வணக்கம் நண்பர்களே, இன்றைய தலைப்பு காத்திருப்பு. குட்டியாக ஒரு கதையை பார்த்துவிட்டு கவிதைக்கு செல்லலாம். பொறுமை மிக கசப்பானது, ஆனால் அது தரும் பழமோ மிக இனிப்பானது. ஒரு சின்ன கிராமம் இருக்கிறது. அங்கு ஒரு வியாபாரி இருந்தார். அவர் விவசாயம் செய்தார். சிறு உணவகம் நடத்தி பார்த்தார். சின்னதாக ஒரு கடையும் வைத்து பீங்கான் பொருட்களை விற்றார். எதிலும் லாபம் கிடைக்கவில்லை. எந்த தொழில் செய்தாலும் தோல்வி, நஷ்டம் என்னை துரத்தி கொண்டே இருக்கிறது என்று அவருடைய எண்ணம் இருந்தது. இனி செய்வதற்கு ஒன்றுமில்லை என்கிற முடிவுக்கு வந்தார். வாழ்க்கையில் அவ்வளவு பெரிய அடி வாங்கிய பிறகு அவரால் ஊரில் இருக்க முடியவில்லை. எங்கேயாவது போய்விடுவோம் என்கிற எண்ணத்தோடு கிளம்பினார். கால் போகிற போக்கில் நடந்தார். ஊரை தாண்டி ஒரு காட்டுக்குள் நுழைந்தார். பசி தாகம் இந்த இரண்டையும் என்ன செய்ய முடியும்? வழியில் ஒரு சிற்றோடை தெரிந்தது. அதில் தாகத்தை தணித்துக் கொண்டு நடந்தார். கொஞ்ச தூரம்தான் நடந்திருப்பார், பசி அவருடைய வயிற்றை கிள்ள ஆரம்பித்தது. காட்டுக்கு நடுவே ஒரு குடிலை பார்த்தார். அந்த குடிலின் வாசலில் நின்று குரல் கொடுத்தார் வியாபாரி. உள்ளே இருந்து ஒரு துறவி வெளியில் வந்தார். துறவிக்கு வாசலில் நின்றிருந்த வியாபாரியை பார்த்ததுமே அவர் பசியோடு இருக்கிறார் என்பது தெரிந்துவிட்டது. உள்ளே அழைத்து சென்று சில பழங்களையும் தனக்கு சமைத்து வைத்திருந்த கஞ்சியையும் அவருக்கு சாப்பிட கொடுத்தார். வியாபாரிக்கு பசி தீர்ந்தது. துறவி வியாபாரியை பற்றி விசாரித்தார். வியாபாரி தன்னை பற்றி, தான் அடைந்த நஷ்டங்கள் தோல்விகளை பற்றி சொல்லி புலம்பி தீர்த்தார். துறவி அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தார். துறவி வியாபாரியை குடிலுக்கு பின்பக்கமாக கூட்டிச் சென்றார். ஒரு இடத்தை சுட்டி காட்டி அது என்ன என்று கேட்டார். அது பரணிச்சேரி என்று பதிலளித்தார் வியாபாரி. இன்னொரு இடத்தை சுட்டி காட்டி அது என்ன என்று கேட்டார் துறவி. அது தெரியாதா? பரணிச்செடியும் மூங்கிலும். நானும் பரணி செடியையும் மூங்கிலையும் ஒரே நேரத்துல தான் விதை போட்டு வளர்க்க ஆரம்பிச்சேன். ரெண்டையுமே ரொம்ப நல்லா கவனமா வளர்த்தேன். இரண்டுக்குமே தேவையான தண்ணீர், உரம் எல்லாத்தையும் போட்டேன். சூரிய ஒளி கிடைக்கிற மாதிரியான இடத்துல தான் வளர்த்தேன். ரொம்ப சீக்கிரத்திலேயே பரணிச்செடி பூமியிலிருந்து முளைச்சி வெளியே வந்துருச்சு. ஆனா மூங்கில் அவ்வளவு சீக்கிரம் வளரல. 2-3 வருடம் ஆச்சு. பூமியிலிருந்து சின்னதா ஒரு அடி கூட வளரல. வளர்ச்சிக்கான எந்த அடையாளமும் இல்லை. அதுக்காக நான் மூங்கில் செடிய விட்டுடல. தொடர்ந்து தண்ணீர் ஊத்திட்டே வந்தேன். நல்லா பராமரிச்சேன். 5வது வருஷம்தான் மூங்கில்ல சின்னதா துளிர் விட்டது. அதுக்கப்புறம் 6 மாசம் நல்லா பல அடி உயரத்துக்கு வளர்ந்துருச்சு. அதுக்காக மூங்கில் 4 வருஷம் வளராமலே இருந்துருச்சுன்னு அர்த்தமா என்று துறவி கேட்டார். வியாபாரி பதில் எதுவும் சொல்லவில்லை. இதற்கு பதில் ரொம்ப எளிது. அந்த சின்ன மூங்கில் மரம் பூமிக்கடியில வளர ஆரம்பிச்சுது. பூமிக்கு மேல வளரும் போது தான் பலமா இருக்கணுங்கிறதுக்காக முதல்ல வேர்களை பலப்படுத்திச்சு. அதுக்காக 4 வருஷம் பொறுமையா பூமிக்கடியில காத்திருந்தது. வேர்கள் பலமானதும் பூமிக்கு வெளியே தலை காட்ட ஆரம்பிச்சது. பலமான அடித்தளம் இல்லைன்னா வளர்ச்சி நேரத்துல அதன் வீரியத்தை தாங்க முடியாது. மூங்கிலால வாழவும் முடியாது. வேர் நல்லா பலப்பட்டதும் உயரமா வளர ஆரம்பிச்சிடுச்சு. அந்த மூங்கில் மாதிரி தான் நீங்களும். உங்களுக்கு வாழ்க்கையில கிடைச்ச நஷ்டங்கள் தோல்விகள் எல்லாம் கஷ்டங்கள் இல்ல, அனுபவங்கள். அந்த அனுபவங்களை எல்லாம் எவ்வளவு விலை கொடுத்தாலும் யாராலையும் வாங்க முடியாது. இத்தனை நாளா அந்த அனுபவங்களின் மூலமா உங்களோட வெற்றிக்கான வேர்களை பலப்படுத்திருக்கீங்க. ஆனா உங்களுக்கு பொறுமை இல்ல, அவசரப்பட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடி வந்துட்டீங்க. இன்னும் கொஞ்ச காலத்துக்கு காத்திருந்தீங்கன்னா அந்த மூங்கில மாதிரி நல்லா வளர்ந்திருப்பீங்க. இதை கேட்ட உடனே வியாபாரி திரும்பி தன் ஊரை நோக்கி நடக்க ஆரம்பித்தார். இந்த கதையை போல பலர் வாழ்க்கையிலும் நடந்திருக்கலாம். குறிப்பிட்ட காலத்தில் நாம் எதிர்பார்த்த பலம் கிடைத்திருக்காது. எந்த செயலுக்குமே பலம் கிடைக்க காத்திருக்கத்தான் வேண்டும். இத்துடன்
கதை நிறைவு பெறுகிறது, கவிதை தொடர்கிறது. கவிதை தலைப்பு காத்திருப்பு. காத்திருப்பு ஆண்டுக்கு ஒரு முறை ஆவலாய் காத்திருந்து ஆடி மாதத்தில் அனைவரும் கூட கண்ணால் பேசி காதலை வளர்க்க காட்டு தீயாய் மலமளவென எரிய தொலைபேசியில் நீரூற்றி அணைக்க நித்தம் ஒரு முத்தம் நினைக்கும் பொழுதெல்லாம் தமிழ் படிக்க தெரியாது என்பதால் தங்கிலீஷில் தகவல் பரிமாறினோம். தமிழ் படிக்க நீ முயன்று தமிழ் மறக்க செய்தாய். மூச்சுக்கு மூச்சு மாமா என்றழைக்க மூச்சு முட்டி போனினே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல தட்டி விடுங்க. இந்த வீடியோவை உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. கீழே இருக்கிற பெல்லைக்கான தொட்டு விடுங்க. நான் அனுப்புகிற ஒவ்வொரு வீடியோவும் டிங் டாங்னு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கு. வீடியோவை மிஸ் பண்ணிடாமல் பார்த்துடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் மை சேனல்.